டெல்லி முதல்வர் கேஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருப்பது ஜனநாயக படுகொலை என வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம். தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த 40 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறுவதற்கு நாங்கள் பங்காற்றுவோம் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் கட்சியின் பொதுக்குழு முடிவின் பிரகாரம் ஒரு இடம் கேட்டிருந்தோம். அதனால் மீண்டும் எமது கட்சியினுடைய மாநில செயற்குழு கூடி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்த இந்த கருத்துக்களை எங்கள் செயற்குழுவில் இருக்கிற மாநில மாவட்ட முக்கிய தொகுதி பொறுப்பாளர்களுக்கு தெரிவித்து இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற இந்த முற்போக்கு சக்திகள் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு களப்பணி ஆற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேர்தல் அறிவித்த பிறகு இடியும் வருமான வரித்துறைகளை தொடர்ந்து பயன்படுத்துகிறார்கள். நேற்றைய தினம் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் வீட்டிலே இடி ரைடு என்பதும் இன்றைக்கு விசாரணைக்கு அழைத்து டெல்லி முதலமைச்சரை கைது செய்ததும் என்பது ஒரு மாபெரும் ஜனநாயக படுகொலை. அவர் மீது எந்த வழக்கு எந்த குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் தேர்தலுக்கு பிறகு முறையாக அழைத்து விசாரித்திருக்கலாம். ஆனால் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு முதலமைச்சரை கைது செய்து முடக்குவது சித்திரவதை செய்வது என்பது டெல்லி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசை அவமதிப்பது மட்டுமல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிப்பது இந்திய குடிமக்களை அவமதிப்பது. இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சர்வதிகார போக்கு. மோடி தனக்கு பணியாதவர்களை இடியும் வருமான வரித்துறையும் வைத்து பணியை வைப்பதை தமிழக வாழ்வுரிமை கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சமூக நீதி கொள்கைக்கு நேர் எதிராக கொள்கை கொண்ட பாரதிய ஜனதா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் சாதி சண்டைகள் வரும் என்று அரவேக்காட்டுத்தனமாக பதில் சொல்லுகின்ற அண்ணாமலை தலைமையை ஏற்றுக்கொண்டு பயணித்திருப்பதை பாட்டாளிகளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தமிழக மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆளுநரை நேற்று உச்சநீதிமன்றம் மிக கடுமையாக எச்சரித்த பிறகு ஆளுநர் அவர்கள் அதற்கு பிறகு பணிந்திருக்கிறார். உச்சநீதிமன்றம் தான் இந்த நாட்டினுடைய முதன்மையானது. இந்திய நாட்டின் குடிமக்களை காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உணர்ந்து உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் சஞ்சய் சூட் அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கண்டிப்பை செய்திருக்கிறார். இது வரவேற்புக்கூடிய ஒன்றாக தமிழக வாழ்வுரிமை கட்சி பார்க்கிறது.